இயற்கையாக வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதை காப்பாற்றுறதுக்காக செய்யப்படுற சேனல் தான் இது. இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, பரோட்டா சாப்பிட்டா நல்லதா அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பரோட்டா சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு தலைப்பில் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் இருக்கும், பரோட்டா சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணுறாங்க, டிவிலெலாம் வருது, நிறைய அமைப்புகள்லாம் நோட்டீஸ்லாம் கொடுக்குறாங்க, ஸ்கூலுங்களில் சொல்கிறாங்க பரோட்டாலாம் சாப்பிடாதீங்கன்னு. ஆனால் அப்படி இருக்கும்போது நான் வந்து பரோட்டா சாப்பிடுன்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு சின்ன சந்தேகம் வரும். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, ஆங்கில மருத்துவம் என்னெல்லாம் சொல்லுதோ, எதார்த்த வாழ்க்கைக்கு எதிராக என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக சொல்கிறது தான் இயற்கை மருத்துவம் சரியான கான்செப்ட்னு நம்புகிறேன் நான். ஏன்னா ஆங்கில மருத்துவங்கிறது அவசர காலங்களுக்கு மட்டும்தான், இயற்கையான வாழ்வியலுக்கு ஆங்கில மருத்துவம் தேவை கிடையாது. ஆனால் அவங்க உணவில் கை வைக்கும் போது நாம் உணவை பற்றி பேச வேண்டிய சூழலுக்கு வந்துடுது. அதனால் சொல்கிற விஷயந்தான் இது. ஏன்னா சில டிவிகளை காட்டுவாங்க, ரோட்டில் பரோட்டா இப்படி போடுறாங்க, உணவுகள்லாம் இப்படி செய்கிறாங்க, இதெல்லாம் சுகாதாரம் இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருக்கிறீங்க. யாராவது இது வரைக்கும் மருந்து மாத்திரை செய்கிறத யாராவது டிவியில் பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன காரணம்னா அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம எந்தளவுக்கு சுகாதாரமாக இல்லை, நம்ம உணவுகள் எப்படி இருக்குன்னு இதை மட்டுமே காட்டி காட்டி உணவுகளை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பரோட்டாங்கிறது கோதுமையிலேருந்து ஒரு ப்ராடக்ட் தான் அது. கோதுமையை சாப்பிடலாம்னு சொல்லும்போது பரோட்டா சாப்பிடக்கூடாது தான், ஆனாலும் கூட அது நம்ம உணவு பழக்கத்தில் வந்துட்டதுனால அதை நம்ம நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வந்து பரோட்டா வந்து சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறவங்க நல்லா மென்று கூலாக சாப்பிட்டோம்னா ஒன்றும் செய்யாது. சில பேர் சொல்லுவாங்க அது போஸ்ட் ஓட்டுறதுக்கும் வந்து வேறு ஏதோ சில விஷயங்களுக்கு தான் தேவைப்படுது மைதா அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது, உணவை உணவாக பார்ப்போம் நம்ம. நமக்கு சாப்பிட தெரியல அவ்வளோதான். நல்லா மென்று கூலாக அரைச்சி பசியில் சாப்பிட்டோம்னா பரோட்டா கூட செரிச்சிரும். கொஞ்சம் பல் இல்லாதவங்க மிக்சியில் போட்டு அடித்து கூழ் அடித்து கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பரோட்டா சாப்பிட்றதுனால ஒரு நன்மை இருக்குது. அது என்ன நண்பன்னு பார்த்தீங்கன்னாக்க, வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய பல்கள் நல்லா பலமாகும். கடவாய் பல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பலமாகும். நம்ம ஒரு 20-30 வருஷம் படி பார்த்திங்கன்னா 32 பல் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ பிறக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்கள ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக பாருங்கள், இனி பிறக்க போகிற குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா 32 பல் இருக்காது, பல்கள் குறையும். என்ன காரணம் தெரியுங்களா? நம்ம ஜெனட்டிக்காக அந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு. மென்று சாப்பிட்ற பழக்கம் நம்ம முன்னோர்களுக்கு இருந்துச்சு, நமக்கு இல்லை. இப்போ நம்மளோட நம்ம குழந்தைங்க இன்னும் அதிகமாக ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி பேக்கெட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால மென்ற பழக்கம் எல்லாம் பேசுனதுனால ஜெனட்டிக்காக அந்த பல் முளைக்காமல் போயிடுது. அது வந்து அப்போ இயற்கைக்கு புறமான உணவுகள் சாப்பிட்றதுனால அந்த பிரச்சனை அது. அப்போது நம்ம எந்த அளவுக்கு இயற்கை உணவுகளை சாப்பிட்றோமோ, மென்று சாப்பிட்றோமோ, அந்தளவுக்கு பற்களுக்கு நல்லது. அதுக்காக பரோட்டா சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி பரோட்டாவும் மற்ற உணவு போல் ஒரு உணவு தான், அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அதை கேட்க வேண்டாம். உணவுகள் எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. என்னோடய வீடியோக்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.